செவ்வாய் முருக தரிசனம். வையப்ப மலை அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி. நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள இத்தலம் மிக பழமை வாய்ந்ததாகும். ஔவையாரின் வேண்டுகோளுக்கிணங்க முருகன் இத்தலத்தில் ஆண்டிக்கோளத்தில் கோவில் கொண்டார். அடியார்கள் இத்தலத்தை சிறுபழனி என்று அழைக்கின்றனர். இத்தலத்து மூலஸ்தானத்தில் இரண்டு கரத்தினராக இடையில் கையை ஊன்றி சுப்பிரமணியராக விளங்குகிறார் முருகன். முருகனுக்கான விசேஷமாக சொல்லப்படும் 16 கோலங்களில் இந்த சுப்பிரமணியர் திருக்கோலமும் ஒன்று. குமாரதந்திரம் மற்றும் ஸ்ரீ தத்துவ நிதி ஆகிய நூல்கள் பெருமானின் இந்த திருக்கோலத்தை மிகச்சிறப்பானதாக குறிப்பிடுகின்றன. மங்களங்கள் பெருகுதல், அறிவு, சாதுரியம், வெற்றி இவற்றை சுப்பிரமணியராக விளங்கும் முருகப்பெருமானை வழிபடுவதால் அவை அனைத்தும் நமக்கும் கிடைக்கின்றன என்கின்றன தத்துவங்கள். இவரை தரிசனம் செய்து வளம் புகழ் ஓங்குக அரோகரா.